வெல்கம். நம்ம இன்னைக்கு மசால் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து துவரம் பருப்பு அது வந்து 300 கிராம் அளவுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்து ஊற வச்சுருக்கேன். அது கூட வந்து சிகப்பு மிளகா வந்து ஒரு 2 மிளகாய் கா ஊற போட்டிருக்கோங்க. அடுத்து பெரிய வெங்காயம் 2 நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் அதிகமாக போட்டால் தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிள்ளை, பூண்டு 4, அப்புறம் இஞ்சி ஒரு இன்ச் அளவுக்கு சின்ன இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகாய், சோம்பு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ மிக்சியில் ஃபஸ்ட்டு இந்த சின்ன சின்ன பொருள்லாம் போட்டு அரைச்சிக்கலாம். பச்சை மிளகாய் நான் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன், நீங்கள் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து அரைச்சிக்கோங்க. ரொம்ப பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது, லைட்டாக இந்த மாதிரி குறைன்னு இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. பாருங்கள். அடுத்தது வந்து இப்போ சோம்பு சேர்த்துக்கலாம், 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு. நான் வந்து வரமிளகாய் சேர்க்குறேங்கிறனால பச்சை மிளகாய் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் வரமிளகாய் சேர்க்குறீங்கன்னா காரத்துக்கு தகுந்த மாதிரி 5-6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். வரமிளகாய் இல்லை, இதெல்லாம் அடியில் போட்டால் தான் நல்லா அரையும். தண்ணி இல்லாமல் கையில் எடுத்து போடுங்க, தண்ணி இருந்தால் ரொம்ப இதாகிடும். இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைக்காமல் குறைன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. பாருங்கள், இதை கையில் வந்து நீங்கள் இப்படி எடுத்து நல்லா பிசறி விட்டு இப்படி ஒரு புடி பிடிச்சி பார்த்தீங்கன்னாவே தெரியும் வடை பதத்துக்கு வருதான்னு. பாருங்கள், ரொம்ப சூப்பராக கெட்டியாக கரெக்டாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி தழை இருந்தால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. அடுத்தது வெங்காயம், இதில் மெயினே வெங்காயம் தான் கொஞ்சம் அதிகம் போடணும், அதுக்காக தான், அதுதான் டேஸ்ட்டு. அடுத்தது உப்பு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க, ஒரு 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டு இப்போ கையில் நல்லா பிசறி விடுங்க. வெங்காயமும் மாவும் நல்லா வந்து ஒட்டணும், அது மாதிரி நல்லா இறுத்தி பிசைஞ்சு விடுங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி பிசறி விட்டுட்டு இப்போ உங்களுக்கு எந்த சைஸில் வடை வேணுமோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இப்படி பிடிச்சி பார்த்தீங்கன்னாவே இப்போ வெங்காயம் எல்லாம் சேர்ந்து ஒட்டி வரணும். இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு உருண்டை பிடிச்சி வடை போட்டு தட்டி வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெயை வந்து சூடு பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் வடை எவ்வளோ சூப்பராக தட்டி வச்சுட்டேன். இவ்வளோ வடை வந்திருக்கு 300 கிராமுக்கு. உங்களுக்கு வேணுங்கிற சைஸுக்கு இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி லைட்டாக தட்டி வச்சிட்டிங்கன்னா இவ்வளோ நல்லா வந்திருக்கு. ரொம்ப வந்து காய வெட்டக்கூடாது, சீக்கிரமே தட்டினோனே போட்டுடணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம். நான் 4 வடையாக போட்டுடுங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அந்த இது வந்து உடஞ்சிரும், திருப்ப முடியாது. ஸோ அந்த கேப் இருக்கிற மாதிரி ஒன்று ஒட்டி வேகாத முடியாத அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி போடுங்க. போட்டுட்டு கொஞ்சம் லைட்டாக வந்து இது மாவு எண்ணெயில் வெந்த பிறகு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு திருப்பி போடுங்க. உங்களுக்கு கரண்டியில் திருப்ப சிரமமாக இருந்தால் ஸ்பூனில் கூட ஒன்றா திருப்பி போட்டுருங்க, அவ்வளோதான். ரொம்ப வேகமாகவும் வச்சிடக்கூடாது. பாருங்கள், கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நல்லா வந்துடுச்சு. இப்போ எண்ணெயில் நல்லா வடிச்சிருங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம் மசால் வடை, ரொம்ப ஹெல்த்தியானது. ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். சூடான டீயோட ஈவினிங் டைம் மல்ல டைம் இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்டை சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.